Non will win in the net. வணக்கம். அதாவது பொதுவாக ஒரு பொசிஷன் ஒன்று இருக்குங்க, என்னன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காரு, ஒரு பெரிய கிரேஸ், அது அந்த அளவுக்கு அவர் பேரில் ஒரு இது இருக்கு. அப்படி இருந்தும் அவரை வந்து நிறைய பேர் வந்து அவரை மட்டப்படுத்தி கேவலமாக பேசுகிறாங்க. ஆனால் அவர் எதையுமே கண்டுக்காம காமா இருக்காரு. ஏன் அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கும் ஒரு ரசிகர் வட்டத்துக்கும் கொஞ்சோண்டு தூண்டி விட்டால் போதும், அவரை எதிர்க்கிறவங்க காணா போயிடுவாங்க, தூசி தூசி மாதிரி காணா போயிடுவாங்க அப்படின்றது உண்மை. ஏன் அவர் அப்படி இருந்தும் காமா இருக்கிறாரு அப்படின்னு நிறையா பேர் நிறையா ரசிகர்கள் க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. என்ன காரணம் புரியாமல் தவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையான காரணம் என்ன தெரியுங்களா, பாருங்கள், ஒரு பத்திரிகையில் கேள்விப்பதில் பகுதியில் வந்திருக்கு பாருங்க, இதுதான் உண்மையான காரணம். தலைவர் வந்து என்றைக்குமே ஒரு பொறுமையின் சிகரம். முன்னாடி அவர் இருந்த காலத்திலலாம் அப்போல்லாம் ஒரு 45 வயசு ஒரு 40 வயசுலாம் வந்து இந்த மாதிரி அவனை பிரச்சனை பண்ணி கொடுத்தாங்கலாம் அவனு துண்டகணம் துணியகணம்னு ஓடிட்டு இருப்பானுங்க அவனுக்கு. ஆனால் இப்போ தலைவர் வயசு ஆவாவாக பக்குவமும் கூட சேர்ந்து வந்து அவர் தன்னுடைய எல்லாத்தையும் ரசிகளையும் தூண்டி விடாமல் பொறுப்புணர்ச்சியோடு நடந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, ஒரு ஒரு கேள்வி பதில் பகுதியில் ஒரு பத்திரிகையில் வந்திருக்கு, அந்த கேள்வியை பாருங்கள், பதிலையும் பார்ப்போம். ரஜினியை தொடர்ந்து நோகடித்து வருகிறார்களே, பின்னணி என்ன அப்படின்னு ஒரு ரசிகர் ரா வளையாபதி தோட்டக்குறிச்சின்னு ரசிகர் கேட்டிருக்காரு. அதுக்கு பதில் பாருங்கள், இதுதாங்க உண்மையான பதில். பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் மென்மையான போக்கை கையாளுகிறார் என்பதால் இப்படி பலரும் ஆட்டம் போடுகிறார்கள். திருப்பி அடிக்க அவர் முடிவெடுத்து விட்டால் எதிரிகளை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது. சூப்பர் சூப்பர் சூப்பர், என்ன பதில் பாருங்க, அட்டகாசமான பதில். இதுதாங்க உண்மை. அவர் வந்து கத்துறாவது கத்தின்னு போட்டு நாய் மாதிரி கத்தின்னு போட்டோன்னு சூப்பர் ஸ்டார் அவர்கள் விட்டுருக்கார், அதான் உண்மை. அவர் மட்டும் கத்தனவனை திருப்பி அடிக்க ஆரம்பிச்சான்னு வச்சுங்களேன், ஒருத்தன் பஞ்சா போடுவானு துண்டக்கான துணிக்கணும்னு ஓடி போடுவானு. இதுதாங்க உண்மை. இதை புரிஞ்சிக்காமல் சிலருக்குலாம் வந்து தையா தக்கான ஆட்டம் போட்டு நிற்குதுங்க. வர்ற எலெக்ஷனில் அதுங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பதில் இருக்குது. இந்த கேள்வி பதில் பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் தயவு செஞ்சு சொல்லுங்கள், இது உண்மையா இல்லையான்னு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.